சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பரிகார முறை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆலயத்தில் இருந்தாலும் சரி, குல தெய்வத்திற்கும் சரி, உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கும் சரி, இந்த முறையை நீங்கள் செய்து கொள்வதனால் உங்களுக்கு நிறைய நிறைய பலன்கள் கிடைக்கும். செய்து பாருங்கள். அது என்ன அப்படின்னா, இளநீர் பரிகாரம். அதாவது இளநீர் ஒன்று வாங்கி செவ்விளநீர் அப்படின்னு கிடைக்கும். நார்மலாக இளநீரும் கிடைக்கும், பச்சை கலரில் இருக்கும் அது. இது நீங்கள் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற அந்த இளநீர் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். அந்த இளநீர் என்ன வேண்டுதல் உங்களுக்கு இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, செவ்வாய்க்கிழமை தோறும் அல்லது வெள்ளிக்கிழமை சுக்கரகோரைகளில் நீங்கள் இளநீர் வாங்கி தெய்வத்திற்கு அந்த கண் திறந்து கொடுத்துடணும். அர்ச்சகர் அதை அம்பாளின் முன் திருவடியில் வச்சு அவங்க வேண்டி அதை தெய்வத்திற்கு காணிக்கையாக செலுத்துவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்னாலும் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து எல்லாரும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க குடிக்கலாம், அல்லது தெய்வத்திற்கே இருக்கட்டும் அப்படின்னாலும் நீங்கள் விட்டுறலாம். இது ரெண்டுமே உங்களுடைய இஷ்டம்தான். இப்படி நீங்கள் 9 வாரங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் உங்கள் வீட்டில் அனைத்து நன்மைகளும் நடக்கும். நீங்கள் நினைத்தது நிறைவேறும். வேலையில்லா பிரச்சனை தீரும். கடன் தொல்லைகள், சிறு சிறு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தும், அதாவது தடங்கல்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு நிலைமையை கொண்டு வரும். இந்த இளநீருக்கு நிறைய சக்தி உண்டு, அது நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த தென்னந்தோப்பு, அதாவது தென்னை மரத்திற்கும் அதில் காய்க்கும் இந்த இளநீருக்கும் நிறைய அம்சங்கள் உண்டு. ஏற்கனவே பெண்கள் தினம் தினம் இளநீர் சாப்பிடுவதனால் நிறைய தோஷங்கள் அகலும், பிரச்சனைகள் அவர்களுக்கு உடம்பு பிரச்சனைகள் கூட தீரும். வெறும் வயிற்றில் அருந்த வேண்டும். இது ரொம்பவே நல்ல ஒரு பயனுள்ள தகவலாக உங்களுக்கு இருக்கும். இதை உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு கொடுப்பதினால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும். 9 வாரம் கொடுப்பதினால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். செய்து பாருங்கள். இது காலை மாலை என்றால் காலை நேரம் கொடுப்பது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு ஆலயத்திற்கு செல்ல முடியாவிட்டால் உங்கள் வீட்டில் வடகிழக்கு மூலையில் ஒரு இளநீர் வாங்கி வைத்து மறு வாரம் அதை எடுத்து வெளியே போட்டுட்டு திரும்ப நீங்கள் ஒரு இளநீர் வாங்கி கண் திறந்து வைத்து நீங்கள் வீட்டிலும் இந்த பரிகார முறையை செய்யலாம். ஆலயம் செல்ல முடியாவிட்டால் அதுவும் நல்ல பலனை கொடுக்கும். அதாவது வீட்டில் வைக்கும் பொழுது நீங்கள் லேசாக கண் திறந்து அதை வடகிழக்கு மூலையில் நேராக வைத்துவிட வேண்டும். அங்குள்ள தேவதைகள் அதை அருந்துவதினாலும் உங்கள் வீட்டிற்கு நன்மைகள் கிடைக்கும். இப்படி இந்த இளநீர் பற்றிய தகவல்கள் நம்ம சேனலில் நிறையவே இருக்குது. இதையும் நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.